இன்னைக்கு நம்ம ரொம்பவே வித்தியாசமான காலை இல்லனா இரவு நேரங்கள்ல செய்து சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நல்ல மேல சாஃப்டா இருக்கும், உள்ள வந்து ஸ்டஃபிங்கோட ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது சராசரியா ஒரு 125 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்ததா அதுல ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துங்க. தயிர் ரொம்ப புளிச்ச தயிர் பயன்படுத்தாதீங்க. இப்ப இத ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததா மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி, நார்மல் பச்சை தண்ணி சேர்த்துங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணு நல்லா கலந்து விட்டுங்க. எந்த கப்பால ரவா அளக்குறீங்களோ அதே கப்பால அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க, சரியா இருக்கும். இப்ப இத ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். அடுத்ததா உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துங்க. அடுத்ததா மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இப்ப இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன், அதையும் இப்ப இது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்ப இதையெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதுல 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அவிச்சுட்டு காய் துருகத்தை பயன்படுத்தி நல்லா துருகி எடுத்திருக்கேன், கட்டிலாம் எதுவும் இல்லாமல். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் அந்த மசாலாவுடைய அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு, நல்லா கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதிலிருந்து ஒரு மீடியம் சைஸ் பாலா எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு டம்ளருக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பாலா எடுத்துக்கோங்க. இதை இப்போ ஒரு ஓவல் ஷேப்க்கு நல்லா உருட்டிக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரியே எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததா ரவை நல்லா ஊறியிருக்கு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கூடவே பேக்கிங் சோடா கொஞ்சமாக, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா, 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க, நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். அதுக்காக தான் இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி தூக்கி விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததா ஒரு கிளாஸில் எண்ணெய் தடவிக்கிங்க. இப்போ வச்சிருக்க அந்த மாவை 1/2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்குங்க. அடுத்ததா நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கு, அதை வந்து இப்படி வச்சுட்டு நேராக மறுபடியும் மாவை அதில் ஊற்றி ஃபில் பண்ணிக்கங்க. இதே மாதிரி ஒரு 4 கிளாஸில் நான் பண்ணுறேன். அடுத்ததா இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன், தண்ணி வச்சுருக்கேன், மேலே ஒரு இட்லி தட்டை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த டம்ளரை அதை மேலே வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சுருங்க, ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம திறந்து பார்த்தலாம். இப்போ பாருங்கள் நல்லா அழகாக உப்பி வந்திருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இப்போ கொஞ்சம் ஆற வச்சிருவோம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி ஓரங்களில் லைட்டாக எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு கையில் வச்சு இப்படி லைட்டாக ஒரு தட்டு தட்டினாலே அழகாக உங்களுக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இதுவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை இன்னும் நம்ம கொஞ்சம் அழகு சேர்க்கறதுக்காக, நல்லா காரசாரமாக சாப்பிட்ணுன்றதுக்காக ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாகவே மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத ஒன்று ஒன்றா இந்த மாதிரி லைட்டாக ஜஸ்ட் ஒரு கோட் பண்ண மாதிரி இப்படி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான். இதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக, கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக, வாய்க்கு நல்ல சுவையாக ஒரு அருமையான காலை உணவு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும், மேலே உள்ள ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு கூட நீங்கள் தேங்காய் சட்னி வேணும்னா வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா வந்து டொமேட்டோ சாஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு கட் பண்ணியும் காமிக்கிறேன், ரொம்ப அருமையாக இருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. டவுன்லோட் மாஜ்.